ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 13ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி 29ஆம் நாள் தசமி இன்னைக்கு. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மிதுனத்தில் ராகு சுக்கிரன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன், தனுசில் கேது குரு சனி, மீன செவ்வாய் வந்து மேஷ செவ்வாயாக மாறிட்டார், மேஷத்தில் செவ்வாய். இன்றைக்கு வியாழக்கிழமைன்றதுனால நிறைய பேர் பாபா கோவிலுக்கு போகிறாங்க. இப்போ சமீப காலமாக தான் இந்த பாபா கோவிலுக்கு போகிறது வியாழக்கிழமையானா. ஆனால் இந்த வடநாட்டோடைய பழக்கம் அது. அவர் ஒரு சித்தர், அவ்வளோதான். மற்றபடி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு உண்டான வழிபாடு, ஈஸ்வரனுடைய அம்சம் சிவபெருமான் வழிபாடுதான் உத்தமம், சாலச் சிறந்தது. அதற்காக பாபாவை வழிபட வேண்டாம் என்று சொல்லவில்லை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு சாலச் சிறந்தது. உங்கள் ராசிக்கான குரு பெயர்ச்சி 2020 மற்றும் ராகு கேது பெயர்ச்சி 2020க்கான பலன்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்த்து பயனடையுங்கள். மேஷராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவினர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். கேளிக்கை மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். நுட்பமான சில செயல்பாடுகளில் மீது ஆர்வம் ஈடுபாடும் அதிகரிக்கும். ஒரு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். சிவபெருமான் வழிபாடு மேஷராசிக்காரர்களுக்கு சாலச் சிறந்தது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 1. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உங்கள் ராசிக்கான குரு பெயர்ச்சி 2020 மற்றும் ராகு கேது பெயர்ச்சி 2020க்கான பலன்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்த்து பயனடையுங்கள். ரிஷபராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற மிக சிறப்பான நாள். நீர்நிலை சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும். கால்நடைகளின் மூலம் பொருள் வரவு கிடைக்கும். செய்யும் செயல்களில் முயற்சியும் உழைப்பும் அதிகரிக்கும். சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தந்தை பற்றிய கவலைகள் அவ்வப்போது ஏற்படும். குடும்பத்தை கலகலப்பாக வைத்து கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு சாலச் சிறந்தது. சில சச்சரவுகள் அப்பப்போ வந்து போவோம். முருகர் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். மிதுன உங்கள் ராசிக்கான குரு பெயர்ச்சி 2020 மற்றும் ராகு கேது பெயர்ச்சி 2020க்கான பலன்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்த்து பயனடையுங்கள். ராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். சிறு தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகம் தொடர்பான சில மனக்குழப்பங்கள் நீங்கும். பத்திரிகை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சலும் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும். தேவையற்ற வீண் விவாதங்களில் கலந்து கொண்டு மன சஞ்சலங்களில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, எண் 4. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மனக்குழப்பங்கள் நீங்குகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி 2020 மற்றும் ராகு கேது பயிற்சி 2020க்கான பலன்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்த்து பயனடையுங்கள். கடகராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். பேச்சு திறமையின் மூலம் அனைவரையும் கவர்வீர்கள். செலவுகளின் தன்மைகளை அறிந்து சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள். சபை தொடர்பான பணிகளில் நிலையான எண்ணங்களுடன் செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். புதிய அணிகலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ராமர் வழிபாடு சாலச் சிறந்தது. ராமரை நம்பினால் கைவிடப்படார். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி 2020 மற்றும் ராகு கேது பயிற்சி 2020க்கான பலன்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்த்து பயனடையுங்கள். சிம்மராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு தென்படுகிறது. உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். தலைவலி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இனம் புரியாத சில கனவுகளின் மூலம் குழப்பமான நிலையில் காணப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 4. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளை நீங்குகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி 2020 மற்றும் ராகு கேது பயிற்சி 2020க்கான பலன்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்த்து பயனடையுங்கள். கன்னியா ராசி அன்பர்கள், எதிர்பார்த்திருந்த சில இடமாற்றங்கள் தொடர்பான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கிடைச்சிரும். இப்போது கால்நடைகள் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளின் உதவியால் நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். சொகுசு வாகனம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மற்றும் அதை சார்ந்த உதவிகள் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பேங்க் லோன் யாராவது அப்ளை பண்ணியிருந்தால் உடனே கிடச்சிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு உங்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி 2020 மற்றும் ராகு கேது பயிற்சி 2020க்கான பலன்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்த்து பயனடையுங்கள். துலாம் ராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். இசை சார்ந்த தொழில் நிபுணர்களுக்கு எதிர்பார்த்திருந்த தனவரவுகள் காலதாமதமாக கிடைக்கும். நெருங்கிய நண்பர்களிடம் தேவையற்ற தொழில் சார்ந்த விஷயங்கள் பகிர்வதை குறைத்து கொள்ளவும். பிறரை நம்பி எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடுவது அதன் விளைவாக சில கவனங்கள் தேவை. கடன் சார்ந்த சில பிரச்சனைகளால் மன வருத்தங்கள் ஏற்படும். இந்த துளாராசியில் இருக்கிறவங்க யாராவது கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை கடன் கொடுத்திருந்தாலோ நேர்மையாக நடந்து கொள்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு கடன் பிரச்சனையை தீர்ந்துவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 6. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள், எதிர்பாராத சில பொருள்கள் அது வருகிற பொழுது நல்ல மேன்மை உண்டாகும். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். அரசு தொடர்பான காரியங்களில் சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த ஆஃபீஸில் யாராவது இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா செப்டம்பர் 5க்கு மேலே நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவசுப்பிரமணியர் வழிபாடு. அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 9. விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி 2020 மற்றும் ராகு கேது பயிற்சி 2020க்கான பலன்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்த்து பயனடையுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், யார்கிட்ட பேசினாலும் சற்று நிதானத்துடன் பேசுவது உங்களுக்கு சாலச் சிறந்தது. எந்த துறையாக இருந்தாலும் அதில் நுணுக்கத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், பிணக்குகள் நீங்கும். பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த காதல்லாம் செட் ஆகாது. அரேஞ்சு மேரேஜ் தான் தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே நடக்கும். அது எங்கனாவது ஒரு 1% தான் லவ் மேரேஜ் நடக்கும். ஆகையால் சில குழப்பங்களை தவிர்ப்பது தனுசு ராசிக்கு சாலச் சிறந்தது. புத்திரர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். யாராவது திருமண வயதில் இருந்தீங்கன்னா திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரங்கநாதர் வழிபாடு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சாலச் சிறந்தது. இன்னும் 20 days பல்ல கடிச்சிட்டு இருங்க. செப்டம்பர் 1க்கு அப்புறம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய விடுதலையான நல்ல நேரம் கிடைக்க போகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 8. மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். மகர ராசி அன்பர்கள், மனைவி வழி உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வங்கி கடன் உதவிகள்லாம் இப்போ கிடச்சிரும். சில செயல்பாடுகளில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அதில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏன்னா டக்குன்னு பணம் வருதுன்னா உடனே நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகள்லாம் பார்த்து மகர ராசிக்காரர்கள் செயல்படுவது உத்தமம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதியை மனசார பிரார்த்திப்பது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 3. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் முக்கியத்துவத்தை அறிந்து செயல்படுவதின் மூலம் உங்கள் மீதான நன்மதிப்பு உயரும். ஆடம்பரமான ஆடைகள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கிடையே, உறவினர்களுக்கிடையே வந்து போகும். இந்த கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே இந்த வாக்குவாதங்கள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 9. அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அம்பாள் வழிபாடு சாலச் சிறந்தது. அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். மீனராசி அன்பர்கள், உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் பதற்றமின்றி நிதானத்துடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. சகோதரர்களிடையே நல்ல சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். யாராவது இப்போ வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. சார், நான் ரொம்ப நாளாக வீடு வாங்கலை, வீடு கட்டலை, எனக்கு சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற மீனராசி அன்பர்களுக்கு அந்த காலகட்டம் அமைந்து விட்டது. திருவொற்றியூர் வடிவுடையம்மனை மனசார் பிரார்த்திப்பதும் தரிசிப்பதும் புதிய வீடு வாங்குவதற்கு உங்களை அவள் அழைத்து செல்வாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 2. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும். வணக்கம்.